திருச்சி வண்ணத்துப்பூச்சி பூங்காவில் 100 வகைப்பட்ட வண்ணத்துப்பூச்சிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கிலும் அவர்களின் கண்களுக்கு விருந்து படைக்கும் நோக்கிலும் ஸ்ரீரங்கத்தை அடுத்த மேலூர் காவிரிக்கரை பகுதியில் 10 ஹெக்டேர் பரப்பளவில் வண்ணத்துப்பூச்சி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் வண்ணத்துப்பூச்சிகளின் மாதமாக கடைபிடிக்கப்படுவதால் இந்தியா முழுவதும் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறுவது வழக்கம். பனிகாலம் தொடங்கிவிட்டதால் வண்ணத்துப்பூச்சிகளின் எண்ணிக்கை இயல்பாகவே அதிகரித்து காணப்படும். அந்த வகையில் தமிழ்நாடு வனத்துறையுடன் இணைந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர் ராஜேஷ் மேற்பார்வையில் வனச்சரக அலுவலர் சுப்பிரமணியன் தலைமையில் கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கின. இதில் திருச்சியைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். கணக்கெடுப்பில் 100 ரகமான வண்ணத்துப்பூச்சிகள் கண்டறியப்பட்டதாகவும் 5000க்கும் மேற்பட்ட வண்ணத்துப்பூச்சிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த தேனீக்களுக்கு அடுத்தபடியா அதிக அளவு மகர சேர்க்கை துணை புரிகிறது இந்த வண்ணத்துப்பூச்சிகள். இந்த வண்ணத்துப்பூச்சி நம்பர் குறைஞ்சதுனால இந்த மகரந்த சேர்க்கை வந்து குறையுது. மொத்தமா பாத்தீங்கன்னா 75% நமக்கு சாப்பிடக்கூடிய ஃபுட் கிராப் எல்லாமே வந்து இந்த மகரந்த சேர்க்கை மூலமாக தான். இதோடைய நம்பர் குறைஞ்சிச்சின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபுட் கிராப்ஸோடைய நம்பர் வந்து ரொம்ப கம்மியாகும். இதனால அடுத்து நமக்கு வந்து உணவு தட்டுப்பாட்டு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை பற்றிட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்தோம். நான் இங்கே வந்து நிறைய பட்டர்ஃப்ளை பார்த்தோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரன்ஸில் வரப்போ எங்களுக்கு பட்டர்ஃப்ளை பற்றியே எதுவுமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய ஐடியாஸ் இருந்தது, நிறைய சொல்லி கொடுத்தாங்க.